ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழை இல சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா வால்மார்ட் பேக்கரி கடை தாங்க பார்க்க போகிறீங்க லாஸ்ட்டு வீக் ஏற்கனவே வந்து டார்கெட் பேக்கரி வ்ளாக்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து வால்மார்ட்டுங்கிறது இங்கே யூஎஸில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க அது உள்ளே இருக்கிற ஒரு பேக்கரி கடை அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா ப்ரெட் ஐட்டம் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதுவும் வந்து தனித்தனியாக நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி சின்ன பேக்கு பெருசு அந்த மாதிரி வேறு வேறு பே பேக்கில் வந்து நமக்கு கிடைக்குது இப்போ காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் வந்து பெரிய சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் அதாவது யுஎஸில் இருக்கிற காஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய சைஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் வால்மார்ட்டில் உங்களுக்கு சின்ன சைஸும் கிடைக்கும் பெரிய சைஸும் கிடைக்கும் ரேட்டு வந்து மெயினாக வந்து சீப்பாக இருக்கும்ங்க இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணுலேயே வந்து வேறு வேறு மாதிரி விதமான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க சுகர் மேலே தூவது அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணது ஹனி ஆட் பண்ணது இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இங்கே கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து டோனட்ஸுங்க டோனட்ஸ்லேயே நிறையா வந்து வேறு வேறு மாதிரி இங்கே பிளெயின் இருக்குது அதிலே வந்து சாக்லேட் இருக்குது அதில் வந்து க்ரீம் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக் அந்த மாதிரியும் வச்சுருக்குறாங்க மிக்ஸ்டும் வச்சுருக்குறாங்க ஸோ வந்து இங்கே வா வர வா இப்போ யாராவது டோன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள என்ன சொல்றதுனால் எந்த பாக்ஸ் எடுக்கிறது தெரியாது அந்த மாதிரி ஒரே கன்ஃப்யூஸாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே எது எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வே ரவுண்டு இதுலையே கேக்கு வேறு வேறு மாதிரி இதெல்லாம் இருக்கு வச்சுருக்குறாங்க இங்கே வந்து இந்த சினாமன் சொல்கிற ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து ப்ளஸ்ஸுங்க அதாவது சினாமனுங்கிறது என்னன்னா வந்து நம்ம ஊர் இந்த பட்டை ஏலக்காய் சோம்பு இது அதில் வர பட்டை இருக்குல்லங்க அந்த பட்டை அந்த ஃப்ளேவர் வந்து இங்கே வந்து அது வந்து ஒரு மெயின் ஃப்ளேவருங்க அது இங்கே இருக்கிற எல்லாமே நான் வந்து டேட்டு செக் பண்ணேன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ டேஸில் இருந்து ஒரு ஒன் வீக்குள்ளே இருக்கிற மாதிரி எக்ஸ்பைரி டேட் எல்லாமே அதில் க்ளியராக போட்டிருக்காங்க அதே மாதிரி சில இதெல்லாம் வந்து என்ன இதில் எப்படி த த தயாரித்தாங்க இன்க்ரீடியண்ட் என்ன என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஃப்ளேவருங்கிறது ரொம்பவே தெளிவாக போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய கப் கேக்கு எல்லாமே வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இங்கே ஆக்சுவலாக ரெண்டு மூணு கலர் காம்பினேஷன் அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா என்ன கலரோடு எந்த கலர் வந்து மேட்ச் பண்ணால் நல்லா விஷயம் வந்து இதில் பார்த்தா வந்து தோணுது ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து இதை வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இது என்னதுன்னா பார்த்தனா இங்கே கேக் வந்து யாராவது ஆர்ட்ரு பண்ணணும் இதை பார்த்துட்டு நான் ரெண்டு மூணு இதெல்லாம் பார்த்தேன் ரொம்பவே நான் நிறைய க்ரியேட்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து இங்கே யாராவது வந்து கேக் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் எனக்கு வந்து ரீசண்டாக வந்து நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு புதுசாக இது வரைக்கும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்த ஒரு கேக் டெக்கரேஷன் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு ப்ளே க்ரௌண்டு மாடலில் வந்து கேக் வந்து வச்சுருந்தாங்க பர்த்டே கேக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க அதாவது அதிலே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி விளையாடுற மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி அதிலே ஒரு சறுக்கு மரம் மாதிரி வந்து ஒரு குட்டி கேக்கில் அவ்வளோ அழகாக எல்லாமே அந்த ஒரு மாதிரி க்ரீனஷாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அந்த கேக்கு நிறைய பேர் கேக் வந்து இப்போ ரொம்பவே வந்து இப்போ பர்த்டே பார்ட்டிலலாம் ரொம்ப வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுறதில் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்தோன்னா வந்து இப்போ கேக்குனால் வந்து சும்மா அந்த ஃப்ளவரில் இது பண்ணுவாங்க நடுவில் ரோஜா பூ மாதிரி எதனா வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்பவே வந்து பசங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியோ இல்லை வந்து மிக்கி மவுஸ் அந்த மாதிரி நிறைய வந்து அவங்கவுங்க அதுவும் பொண்ணுங்களா இருந்தால் அவங்க அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிங்க்கில் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நம்ம அந்த யூஎஸ் ஃப்ளாக் இருக்குல்லங்க அந்த இதை வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க அதில் வந்து குக்கீஸ் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அதுலேயே நிறைய ஸ்வீட்டு அது மாதிரிலாம் இதெல்லாம் நிறைய அந்த சுகர் இதெல்லாம் பயங்கரமாக ஆட் பண்ணி ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் மட்டும் புரியறதே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குக்கீஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டெக்கரேஷன் பண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலெக்ஷன் மாதிரி ஒரு பெரிய பேக் மாதிரி வந்து வச்சிருக்காங்க மொத்தம் வந்து இங்கேருந்து ட்வெல் நினைக்கிறேன் இங்கே வந்து வேற வேற வந்து இந்த கேக்குங்கெலாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இங்கே வச்சிருக்காங்க அதிலே வந்து சாக்லேட் அந்த கேக்கு இந்த கேக்குன்னு போட்டிருக்காங்க பட் ரொம்ப ஒன்றும் புரியலைனாலும் அதில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு இப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மஃபின்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிற கிட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இதில் நிறைய வந்து இந்த சாக்லேட் பைட்ஸ்லாம் இருக்கும் இது வந்து என்னுடைய அந்த லெமன் தாங்க அந்த லெமன் இது வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து சாப்பிடும் போதே அந்த லெமன் ஸ்மெல் நல்லா வரும் நான் ஏற்கனவே நிறைய வளாக்ல கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த விலாகு வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறவங்க அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் கூறும் அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவலாக என்னால் வந்து இந்த விலாகை வந்து நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப நேரம் இல்லை நான் வந்து பண்ணும்போது என்னாலே வந்து என்ன சொல்லுறது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஐயோ நம்ம இது வாங்கலாமா நெக்ஸ்ட் டைம் அது வாங்கலாமா இது நல்லாயிருக்கும் போல நம்ம இதை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது வந்து நான் என்ன சொல்லணும் நம்ம இந்தியாலேயும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கடையில் வந்து விற்கிறாங்க ஆனால் வந்து நம்ம நம்ம லோக்கல் அந்த பேக்கரி நம்ம நம்ம தெருங்களில் ஒரு நம்ம ஏரியாவில் இருக்கிற பேக்கரி கடையில் அளவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறது இல்லை அப்படியே அந்த கண்ணாடி இதில் உள்ள நிறைய வந்து வைக்கிறாங்க இப்போல்லாம் ஆனால் வந்து நான் வந்து இப்போலாம் நான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்தியாவில் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் அதாவது ஒவ்வொரு பீஸ் எனக்கு எதனா ஒன்று பார்த்தேன்னா அந்த பீஸ்னால் அது ஒன்று மட்டும் எனக்கு ஒவ்வொரு பீஸ்

கீழே வச்சுருக்க அந்த கண்ணாடி இதில் நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டிங்கன்னா பத்து ரூபாவும் இருபது ரூபா எனக்கு தெரில நான் வாங்கும் போது பத்து ரூபா இருந்ததுங்க இப்போ எவ்வளோ விலக்கு தெரியல ஸோ ரொம்பவே கொஞ்சம் இப்போ கூட விலை அதிகமாக இருக்கலாம் இருபது ரூபா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி செக்ஷன் ரொம்ப பெருசுங்க அவ்வளோ பேர் இது உள்ள வேலை பண்ணுறாங்க இந்த பேக்கரி இதில் ஸோ வந்து பார்க்குறதுக்கே வந்து அதுவும் ப்ராடக்ட் வந்து அந்த டேட்டு ஓட்டுறது ஸ்டிக்கர் ஓட்டுறதுலாம் அப்பப்ப அப்பப்போ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பத்து பேக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அது ஒரே அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பர்த்டே அந்த மாதிரி பார்ட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ நானாம் பண்ண ஒரு பாக்ஸ் தான் எடுப்பேன் ஆனால் நிறைய பேர் இங்கே இப்போ இந்த பேக்கரி செக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சுன்னு அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி கேக்லாம் கூட மூணு நாலுன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய பேர் ஏன்னா ஏற்கனவே செஞ்சு வச்சு ரெடியாக இருக்குது அதை அப்படியே டேட்டு பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பண்ணு அது இதுன்னு இது எல்லாமே வந்து என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி அட்ராக்டிவாக வச்சுருக்குறாங்க டெக்ரேஷன்லாம் பண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு ப்ளூ ஒயிட் இந்த காம்பினேஷனாக பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து சுகர் குக்கீஸ்னு போட்டிருக்காங்க இந்த டெக்கரேஷன் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு நின்று ரொம்ப நேரம் பார்த்தேன் அது அந்த குக்கீவோட டெக்ரேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க பொதுவாக சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி வந்து பேக்கரி செக்ஷன் இதெல்லாம் இருக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு கடைக்கு தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் போக முடியாது இல்லைங்க ஸோ பொதுவாக நம்ம வந்து காய்கறி வாங்க வரோம் அதே இடத்துல ஒரு நான்வெஜ் கிடைக்குதுன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு கடைக்கு போய் அலைய தேவையில்ல அதே மாதிரி ஒரு பேக்கரி செக்ஷனில் கிடைக்கிதுன்னா பசங்களுக்கு தேவையான ஒரு ப்ரெட்டு அப்புறம் வந்து பிஸ்கெட்டு அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதனால் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேக்கரியும் சேர்த்து விற்கிறது ரொம்பவே ப்ளஸ்ஸு தாங்க இங்கே பார்த்திங்கன்னா முழுக்கோழி வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்களா இவங்க வந்து டெய்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களாம் இது அதையும் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து அவங்க பில்லிங் செக்ஷன் முன்னாடி வந்து வச்சுருக்கிறாங்க அதை ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து பேக்கரி விளாக் வால்மா யூஎஸில் இருக்கிற வால்மார்ட் ஷாப்போட பேக்கரி விளாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு விளாக் வந்து அதாவது வர போகிற நாட்களை வந்து இந்த வால்மார்ட்டில் நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் வந்து போட போகிறேன் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிற விளாகு ஷாப்பிங் விளாகு நான் வந்து வால்மார்ட் ஷாப்பிங் விளாகு ரொம்ப குயிக்காகவே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வாழையலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க